தூத்துக்குடி வட்டாரத்தில் மூணு நாள் கழித்து சுட சுட ஏர்போர்ட்டில் இறங்கி நேரடியாக இங்கே தமிழ்நாட்டு கலை இலக்கிய ஊடக செயல்பாட்டாளர்கள் அமைப்பு நடத்திட்டுருக்கிற இந்த ஸ்டெர்லைட் படுகொலைக்கு எதிரான அந்த போராட்டத்தில் கலந்துக்க நேரடியாக வந்திருக்கேன் ஏர்போர்ட்லேருந்து. அதனால் சில விஷயங்களை வந்து உடனுக்குடனே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துலேருந்து நான் பேசுகிறேன். மூணு நாளாக அங்கே இப்போ வந்துருச்சு, நான் கிளம்பும் போது அங்கே இன்டர்நெட் சர்வீசஸ் வேர் ரெஸ்டோர்ட். பட் மூணு நாளாக மக்களுடைய தவிப்பையும் மக்களுடைய உணர்வையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில தான் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை, இந்த போராட்டம் வந்து பல வருட காலமாக ஓடிட்டுருக்கு. பல வருட காலமாக இந்த பிரச்சனையை வந்து ஒன்று அப்பப்போ பிரச்சனை பண்ணுறவங்கள காசு கொடுத்தோ இல்லை காவல்துறை மூலமாகவோ சரி கட்டி இல்லை கோர்ட்டில் போய் அப்படி விதவிதமாக அதை அப்பப்போ டெம்பரரியாக அதை சரி கட்டி தான் வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ வந்து அது ஒரு இந்தியா முழுக்க திரும்பி பார்க்கக்கூடிய, ஏன் இன்றைக்கி லண்டனில் கூட பேசியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் இல்லை இன்சிடெண்ட்டாக இருக்குது. ஆனால் இவங்களை கேட்டால், இந்த இப்போ ஆளுங்கட்சியை கேட்டால், நாங்கள் தான் முதல்ல எதிர்ப்பு குரல் கொடுத்தோம், உண்ணாவிரதம் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தான் அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, அவங்க தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க தான் அதுக்கெல்லாம் காரணம்னு இவங்க சொல்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இவங்க ஆதாரத்தோட அவங்க தரப்பில் செஞ்ச குற்றங்களை வெளியே வந்து காமிச்சிருக்காங்க. இதுலேருந்து ஒன்று தெளிவாக தெரியுது, ரெண்டு பக்கமே ஆட்சியில் இருந்தவங்க பவரில் இருந்தவங்க நல்லா இந்த ஸ்டெர்லைட்டை யூஸ் பண்ணி மக்களை ரொம்ப ரொம்ப ஏமாத்திருக்கிறாங்க, மக்களுக்கு அநீதி அழிச்சிருக்காங்க. ரெண்டு தரப்புமே யாரெல்லாம் பவரில் இருந்தாங்களோ இது வரைக்கும் அவங்க எல்லார் மேலேயும் மக்களுக்கான கோபம் இருக்குது. இதுதான் மக்களுடைய குரலாக இருக்குது, இது எல்லா இடத்துலையும் தெரியறதில்ல. கட்சி சார்பான விஷயங்கள் வெளியே வர்ற அளவுக்கு பொதுமக்கள் ரெண்டு தரப்பு மேலேயும் கோமா இருக்காங்க அப்படிங்கிறது வெளியே வரதில்லை. அதை நான் அவங்க சார்பாக இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இன்னொன்று, காவல்துறை மேலே ஒரு அவநம்பிக்கை மிகப்பெரிய அளவில் உண்டாயிருக்கு. போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த ஒரு எதிரி கூட செய்ய துணியாத ஒரு விஷயத்தை அரங்கேற்றிருக்காங்க போலீஸு. அதை வந்து அவங்களே ஸ்டேஜ் பண்ணி ஸ்டேஜ் மேனேஜும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் மக்களிடையே வலுவாக இருக்குது. அது எனக்கு கூட அந்த சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை காவலர்களுக்கு காவல்துறைக்கு இருக்குது. ஆனால் பாருங்கள், இப்போ கூட ஒரு கட்சி சார்பாக நான் சொல்லலை, ஆளும் அரசாங்கத்திலேருந்து ஒருத்தரும் தூத்துக்குடி போகலை, மத்தியிலேருந்து யாரும் வந்து எல்லாரும் பேட்டி கொடுக்குற அளவுக்கு அங்கே போய் பார்க்கல. ஸோ இட் இஸ் யாருமே வந்து எதுக்காக காத்துட்ருக்காங்கங்கிற ஒரு சந்தேகம் எல்லார் மனசுலேயும் இருக்குது. அதை நான் வந்து இப்போ டீசெண்டாக சொல்லியிருக்கேன்.